அன் அகாடமி டிஎன்பிசி கேட்டுகள் நம்ம தமிழ் அகாடமிலேருந்து ஆன்லைன் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டிஎன்பிசி ஜாயின் பண்ண உள்ளவங்க தமிழா லைவ் ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் பெறுங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும், அதில் நீங்கள் மந்த் டியூரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெபிட் கார்டு, இஎம்ஐ கார்டு, நெட் பேங்கிங், பேபால், பேடிஎம் வேலெட்ஸ், நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் கூட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸில் ஜாயின் பண்ணுங்கள். டிஎன்பிசி எஜுகேட்டர்ஸ் அனைத்து கிளாஸ் நீங்கள் பார்க்கலாம், அனைத்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணலாம், டெஸ்ட் சீரீஸ் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். வணக்கம் தமிழா. ரயில்வே எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டே 8 அறிவுக்கூர்மை பகுதி 2 இந்த அனலைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி தேர்வுக்கு வந்து மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்க, நம்ம எப்படி ப்ரிப்பரேஷன் ஆகணும், அந்த மாதிரி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸும் பார்த்து எங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கொடுக்கப்பட்டுள்ள கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்பத் தேர்வுகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். இப்போ கீழே 4 ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாங்களா? ஓகே, ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்தால் என்ன பண்ண சொல்லியிருக்கோம், ஏ வந்தால் 1, பி வந்தால் 2, சீனா 3. ஸோ இந்த மாதிரி போடும்போது இப்போ எல்லுக்கு எவ்வளோ வரும் பார்க்கணும். எல்லுக்கு வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா 12 வரும். எல் வந்து எவ்வளோ? 12. என் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா 14. அப்போ ரெண்டே கூட்டணும் எவ்வளோ? எல்லோட மதிப்பு 12, என்னோட மதிப்பு 14, ரெண்டே கூட்டணும் எவ்வளோ? 26. 26வது லெட்டர் எது வரும்? இசட் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு லெட்டரில் உள்ள நம்பரையும் கடைசி லெட்டர் உள்ள நம்பரும் கூட்டணும் அப்படின்னா நடுவில் உள்ள லெட்டர்ஸோட நம்பர் வருது. அப்போ இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அதே மாதிரி மற்ற எல்லாமே கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா கரெக்டு, ஏதோ ஒன்று வித்தியாசமாக வர பார்த்தா ஆன்சர். ஓகேங்களா சார்? அதே மாதிரி பாருங்கள், HWO ஹச்சோட மதிப்பு என்ன வரும்? 8. ஓவோட மதிப்பு 15. கூட்டணி எவ்வளோ வரும்? 23. டபிள்யூட மதிப்பு வந்து டபிள்யூட லெட்டர்ஸோட எந்த சீரீஸ் வரும் பார்த்தீங்கன்னா 23வது எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா W. அப்போ ஃபஸ்ட் எழுத்து ஹச்சோட மதிப்பு 8, ஓவோட மதிப்பு 15, நடுவில் டபிள்யூட மதிப்பு எவ்வளோ? 23. கரெக்டு தான். ஓகேங்களா? அப்போ இதுவும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா? கீழே ரெண்டு ஆப்ஷனில் எதை ஒன்று செக் பண்ண போகிறோம், வந்துச்சு அப்படின்னா மற்ற ஒன்றும் வந்து தவறானது, வரல அப்படின்னா இன்னொன்று வந்து கரெக்டானுச்சு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இதை பார்க்கலாம், FBJ. எஃபோட மதிப்பு என்னது? 6. எஃபோட மதிப்பு என்னது? 6. ஜேவோட மதிப்பு என்னது? 10. கூட்டணி எவ்வளோ வரும்? 16. அப்போ பியோட மதிப்பு எவ்வளோ? 16. அப்போ இதுவும் சரியான ஆன்சர் தான். எஃப்னா 6, ஜேனா 10. ஓகேங்களா? அப்போ இதுவும் கரெக்டாக. அப்போ இது என்னது? அப்போ இது தான் மாறுபட்டிருக்கு. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு மூணு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃபார்மெட்டில் தான் இருக்குது. இது மட்டும் அப்போ வித்தியாசமாக தான் இருக்கணும். செக் பண்ணிடலாம். கேவோட மதிப்பு எவ்வளோ? 11. எம்மோட மதிப்பு எவ்வளோ? 13. அப்போ கூட்டணி எவ்வளோ வருது? 24 வருது. 24 என்னது? எக்ஸோட மதிப்பு தான் 24. இங்கே என்ன இருக்குது? இசட் இருக்குது. அப்போ என்னது? தவறானது. அப்போ ஆன்சர் சொன்னது கே, இசட், எம்மு தான் பொருந்தாத ஒன்று. ஃபைண்ட் ஆடுவனா தான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் டாம் நார் ராட் என்பதன் பொருள் கியூ மீ ஸ்வீட். அடுத்து ஜோ டார் ராட் என்பதன் பொருள் யூ அண்ட் மீ. அடுத்து போட் டார் நோக் என்பதன் பொருள் யூ ஆர் ஹூட். மற்றும் ஜோ மிட் நாக் என்பதன் பொருள் ஹுட் அண்ட் பேட். அந்த மொழியில் பேட் பின்வரும் எதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இந்த பேட் இந்த வார்த்தை எங்கே இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்குறோம், இங்கே இருக்குது. பேட்ன்ற வார்த்தை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதை செக் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன இருக்குது? ஜோ. இந்த ஜோ வேறு எங்கே இருக்குது? ஜோ வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது.
ஓகேலா இங்கே இருக்குது அப்போ அதில் காமனான வேர்டு எதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து பாருங்கள் ஜோ இங்கே இருக்குது, அதில் பாருங்கள் யூ அண்ட் மீ. அதேமாதிரி இங்கே இருக்குன்னா இருக்குது குட் அண்ட் பேட், ரெண்டில் எது பொதுவான வார்த்தையாக இருக்குது, அண்டு தான் பொதுவானதாக இருக்குது. அப்போ ஜோவோட மதிப்பு என்ன பார்த்தா அண்டு, ஜோவோட மதிப்பு என்னது அண்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிட், மிட்டு எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் இருக்கா, மிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லை. ஸோ ஓகே அதனால் பெண்டிங்கில் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள் என்ஓசி, இங்கே ஓகேங்களா, என்ஓசி எங்கே வேறு எங்கே இருக்குது, இங்கே என்ஓசி இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் என்ஓசி இருக்குது. ஓகேங்களா, அப்போ என்ன வரும் என்ஓசி என்ன வரும், இங்கே என்ஓசி இங்கே இருக்குது இங்கே இருக்குது, அப்போ ரெண்டிலும் பொதுவான வார்த்தை என்ன இருக்குது குட் அப்படின்னு இருக்கோங்களா. அப்போ என்ஓசிக்கு என்னது குட், குட்டு தான் மதிப்பு. ஓகேங்களா, இப்போ எந்த எழுத்து வராமல் இருக்குது, ஜோனா அண்டு, ஜோனா அண்டு வந்துருச்சு, என்ஓசினா குட்டு. அப்போ இதில் எது இன்னும் வராமல் இருக்குது மிட்டு வரல, அதுக்கு மதிப்பு அப்போ என்ன இருக்கும் பேடு. அப்போ மிட்டோட மதிப்பு என்னது பேடு. அப்போ இங்கே என்ன கேட்குறேன் பேடு தான் கேட்குறேன், பேடோட மதிப்பு என்னது மிட். ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். ஓகே நெக்ஸ்ட் குவஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள விருப்ப தேர்வுகளில் பொருந்தாத ஒன்றை கண்டறிக, ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். நாலு ஆப்ஷன் பாருங்கள், 196, 400, 225, 144, 144 அதான். ஓகேங்களா, இது நாலுமே பார்த்துப்போம் என்ன நம்பர்ஸாக இருக்குது, இது நாலுமே ஸ்கொயர் நம்பர். எதோட ஸ்கொயர் நம்பர்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் 101 தார் எதோட ஸ்கொயர் நம்பர் 14, 400 20 ஸ்கொயர் நம்பர், 144 12 ஸ்கொயர் நம்பர், 225 15 ஸ்கொயர் நம்பர். இப்போ நீ கண்டுபிடிச்சல ஆன்சர், இப்போ எதாவது ஆன்சர் வரும் 14 20 12 எல்லாம் பார்த்தா எப்படி இருக்குது இரட்டைப்படை எண்களாக இருக்குது, 15 மூட்டை எப்படி இருக்குது ஒற்றைப்படை என்ன இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன வரும் 225 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் குவஸ்டின், கொஸ்டின் நம்பர் 4, தொடரை நிறைவு செய்க, 2, 3, 6, 18, 2, 3, 6, 18 நெக்ஸ்ட் நம்பர் என்ன. இந்த சீரீஸ் எப்படி போதும் பார்த்தீங்க அப்படின்னா 2, 3 பேருக்கு எவ்வளோ வரும் 6, அடுத்து 6, 3 பேருக்குன்னா 18, அப்போ 18, 6 பேருக்குன்னா எவ்வளோ வரும் பார்க்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 2 நம்பர் பேருக்குன்னா அடுத்த நம்பர் வருது, ஃபஸ்ட் 2 நம்பர் பேருக்குன்னா அடுத்த நம்பர் வருது. அப்போ 2, 3 பேருக்குன்னா 6, 3, 6 பேருக்குன்னா 18, 18, 6 பேருக்குன்னு இப்போ எவ்வளோ வரும் 108, அதாவது 108. ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் குவஸ்டின், கீழே தரப்பட்ட வகைகளில் உள்ள உறவு முறையை சிறப்பாக குறிப்பிடுகிற படத்தை தேர்ந்தெடுக்கவும், ட்ரக் கப்பல் சரக்குகள், ட்ரக் சிப் குட்ஸ். இதில் எந்த படம் சரியாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் தான் சரியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இதில் சரக்குங்கிறது பொதுவான வார்த்தையை வச்சுக்கலாம், சரக்குங்கிறது என்னது பொதுவான வார்த்தை, சரக்குங்கிறது என்னது பொதுவான வார்த்தை. இது வந்து பார்த்தீங்கன்னா சரக்கில் ட்ரக்கு மட்டும்தான் ஏற்றிருப்போம்னு சொல்ல முடியாது, கன்ஃபார்ம் ட்ரக்கு மட்டும், ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு மட்டும் ஏற்றது பயன்படுத்தா அப்படி கிடையாது, சரக்கும் ஏற்றுது அவ்வளோதான். இப்போ கப்பல் வந்து பார்த்தோன்னா சரக்கு மட்டும் ஏற்றுதா, இல்லை சரக்கும் ஏற்றுது. ஓகேங்களா, அப்போ எது ஆன்சர் வரும் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் தான் சரியான ஆன்சர். இப்போ இதே பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் இதை கூட யோசிப்பாங்க, ஏன் அப்படின்னா இந்த ட்ரக்கு கூட சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பலும் ட்ரக்கு ஏற்றிட்டு போகுதான்னு சொல்லலாம், ஏன்னா கப்பல் வந்து சரக்கு மட்டும் ஏற்றிட்டு போக கிடையாதுல்ல, ஸோ ஆட்களும் ஏறி போவாங்க. ஓகேங்களா, வேறு இதுக்காகவும் கப்பல் வந்து பயன்பட்டு இருக்கப்பா, இதை வந்து நம்ம என்ன முடியாது சொல்ல முடியாது. சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரக்கு ஏற்றுது, வேறு வேலைக்காகவும் ட்ரக் யூஸ் பண்ணுவாங்க, சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா கப்பல் ஏற்றுறாங்க, கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுக்கும் யூஸ் ஆகுது. அப்போ எது ஆன்சர் வரும் ஆப்ஷன் ஏ தான் வரும். ஓகே நெக்ஸ்ட் குவஸ்டின், ப்ளஸ் என்பதன் பொருள் மைனஸ் என்றால், மைனஸ் என்பதன் பொருள் பெருக்கல் என்றால், பெருக்கல் என்பதன் பொருள் வகுத்தல் என்றால், மற்றும் வகுத்தல் என்பதன் பொருள் ப்ளஸ் என்றால், 15 × 15 × 3 டிவைடட் 15 + 5 − 2 இதோட மதிப்பு என்ன. ஸோ இதில் ப்ளஸ்ஸும் டிவைடும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி மதிப்பாக்கலாம், கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம் போட்மாஸ் ரூல். ஓகேங்களா, ப்ராக்கெட் இருக்கா இல்லை, ஆஃப் இருக்கா இல்லை, அடுத்து என்ன பண்ணும் டிவிஷன், டிவிஷன் இருக்கு. அப்போ எந்த குறியீடை வந்து நம்ம டிவிஷனை மாத்திரம் ஃபஸ்ட்டு பாருங்கள், எந்த குறியீடை டிவிஷனை மாத்திரம் பெருக்கல் என்பது தான் என்னது டிவிஷன். அப்போ இங்கே இருக்குது பெருக்கல் இங்கே இருக்குது, அப்போ என்ன பண்ணும் 15 / 3
பதினஞ்சு வகுத்தல் மூணாக மாற்றணும். ஏன்னா பதினஞ்சு பெருக்கள் மூணாக இருக்குது, அது என்ன பண்ணோம், பதினஞ்சு வகுத்தல் மூணாக மாற்றணும். அப்போ என்ன ஆன்சர் இருக்குது, அஞ்சு வரும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கல் பண்ணோம் அப்படி தானே, எதை பெருக்கல்னு சொல்கிறாங்க, மைனஸ் தான் பெருக்கல், மைனஸ் தான் என்னது பெருக்கல், மைனஸ் என்னது பெருக்கல், மைனஸ் எங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது. அப்போ என்ன வரும், ஃபைவ் இன்ட்டு டூன்னு வருமா, ஃபைவ் இன்ட்டு டூ எவ்வளோ, டென். கடைசியாக இருக்கனால கடைசியாக போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணணும், ப்ளஸ் என்பதன் பொருள் மைனஸ், மைனஸ் என்பதன் பொருள் சொல்லியாச்சு, எதை ப்ளஸ்ன்னு சொல்கிறாங்க, வகுத்தல் தான் ப்ளஸ், வகுத்தல் எங்கே இருக்குது, ஸோ இங்கே இருக்குது. ஸோ இதோட மதிப்பு என்னது, பத்து. அப்போ பத்து ப்ளஸ் ஸோ பதினஞ்சு இன்ட்டு இது வந்து என்ன பண்ணோம், அஞ்சு தானே வரும், அஞ்சு ப்ளஸ் பதினஞ்சு, அடுத்து என்ன வரும், இடையில எனக்கு மைனஸ் ஓகேங்களா, ஏன்னா ப்ளஸ் என்பது மைனஸ் சொல்கிறாங்களப்போ மைனஸ் போடுறோம். அப்போ இதை கூட்டின எவ்வளோ, இருபது, பத்தை கழிச்சா பத்து ஓகேங்களா. ஃபஸ்ட்டு டிவிஷன் பண்ணுறோம், அடுத்து பெருக்கல், அடுத்து கூட்டல், அடுத்து கழித்தல் ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், த்ரீ ஸ்டார் ஃபோர் சிக்வல் டு டுவெண்ட்டி ஒன், ஃபோர் ஸ்டார் ஃபைவ் சிக்வல் டு தேர்ட்டி சிக்ஸ், ஃபைவ் ஸ்டார் சிக்ஸ் இக்வல் டு ஃபிஃப்டி ஃபைவ் எனில் சிக்ஸ் ஸ்டார் செவனை காண்க. இது எந்த சீரீஸில் அவங்க வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கணும், மற்ற உள்ளதும் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நான் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணுறேன், கண்டுபிடிக்கிறேன். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, மூணு நாளையும் கூட்டினா எவ்வளோ, ஏழு, அந்த ஏழோட மூணு பெருக்குனா இருபத்தி ஒன்று, அதாவது அங்கே கொடுத்துக்க ரெண்டு நம்பரை கூட்டுறோம், கூட்டிட்டு வரக்கூடிய ஆன்சரை முதல் மதிப்போடு பெருக்கிறோம். அப்போ மூணு நாள் கூட்டினா ஏழு, ஏழு ஃபஸ்ட் நம்பருக்கு என்ன இருக்குது மூணு, இப்போ ஏழு மூணு இருபத்தொன்று, அதே மாதிரி இங்கே அப்ளை பண்ணி பார்க்கலாம். நாலு அஞ்சு கூட்டினவளோ ஒம்பது, ஒம்பது எதை பெருக்கணும், ஃபஸ்ட் நம்பருங்க நாலு, ஒம்பது நாங்கள் முப்பத்தாறு வருது கரெக்ட். அதே மாதிரி அஞ்சாயிரம் கூட்டினா பதினொன்று, ஃபஸ்ட் நம்பர் என்னது அஞ்சு, பதினொன்று அஞ்சா ஐம்பத்தஞ்சு, அப்போ கரெக்ட். அப்போ இதே தான் இங்கே என்ன பண்ண போகிறோம், அப்ளை பண்ண போகிறோம். ஆறு ஏழு கூட்டினவளோ பதிமூணு, எந்த நம்பர் ஃபஸ்ட் நம்பரு ஆறு, அப்போ பதிமூணு ஆறா எழுபத்தி எட்டு ஓகே. செகண்ட் அடுத்து கொஸ்டின் நம்பர் எட்டு, சிஏடி ப்ளஸ் டிஓஜி சீக்குவல் எவ்வளோ, ஐம்பது என்றால் பேட் ப்ளஸ் ஹென் இதோட மதிப்பு என்ன இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சொல்ல, இந்த மாதிரி நம்பர்ஸ் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும், ஏனா ஒன்று, பீனா ரெண்டு, சீனா மூணு, இஜெட்னா டுவெண்ட்டி சிக்ஸ், இது மாதிரி போட்டு கண்டுபிடிக்கணும். அப்போ சியோட மதிப்பு என்னது மூணு, ஏவோட மதிப்பு ஒன்று, டியோட மதிப்பு இருபது. ஸோ நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து என்ன நம்பர் மனப்பாடமே ஆகிரும் ஓகேங்களா. அதேமாதிரி டீன் எவ்வளோ நாலு, ஓனை எவ்வளோ பதினஞ்சு, அதேமாதிரி ஜீன் எவ்வளோ ஏழு. ஸோ இதெல்லாம் கூட்டம் உங்களுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது வரும். ஸோ இதே மாதிரி இதை கண்டுபிடிங்க, பீனா ரெண்டு, ஏனா ஒன்று, டீனா இருபது, அப்போ பேட்னா இருபத்தி மூணு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹச்இஎன், ஹச் என்ன வரும், எட்டு ப்ளஸ் அஞ்சு, ஈனா அஞ்சு தானே, என்னா பதினாலு. ஸோ இதை கூட்டி பாருங்கள், இருபத்தி மூணா, ஃபஸ்ட்டு வந்து பேட் வந்து இருபத்தி மூணு கண்டுபிடிச்சாச்சு, இப்போ இருபத்தி மூணு எட்டு முப்பத்தி ஒன்று, அஞ்சு கூட்டம் முப்பத்தி ஆறு, முப்பத்தாறு பதினாலு கூட்டினா ஐம்பது ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன வரும், ஐம்பது வரும் ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள உறவு முறையை எந்த வார்த்தை சிறப்பாக நிறைவு செய்யும், படகு துடுப்பு, படகு வந்து துடுப்புடன் தொடர்பு கூடியது அப்படின்னா சைக்கிள் வந்து எதோடு தொடர்புடையது, துடுப்பு வந்து எதுக்கு உதவுது, படகு முன்னேறி செல்ல உதவுது, அப்போ சைக்கிள் முன்னேறி செல்ல எது உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா கால் மிதி, அதாவது பெடல் தான் இருந்தால் தான் முன்னேறி போக முடியும் ஓகேங்களா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின், தரப்பட்டுள்ள தேர்வுகளில் இருந்து வேறுபட்ட ஒன்றை கண்டறியவும், கீழ் நாலு படம் கொடுத்துருவாங்க, இது எந்த படம் வித்தியாசமாக இருக்குன்னு ஃபைண்ட் ஒன் அவுட், ஆட் ஒன் அவுட் பாருங்கள். இது என்னது, அருங்கோணம், சதுரம், செவ்வகம், இது என்னதுப்பா, இது கரெக்டாக நம்ம சொல்ல முடியல. இது வந்து பார்த்தீங்கன்னா அளவியில் வரக்கூடிய மூணுமே ஃபார்முலாஸ் எல்லாமே இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரியல. அப்போ இது என்னது, இதுதான் வித்தியாசமானது சரியான ஆன்சர் ஓகேங்களா. ஓகே இதோட ஆன்சரும் கீழே கொடுத்துருக்கோம் பின்னாடி, இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து பார்த்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஆராய்ப்பு அலைஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.
இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.